இருக்குது, ஒத்தர் தாங்க. திங்கரும் தாட்டும் வேற இல்லை, ஃபீலரும் ஃபீலிங்கும் வேற இல்லை. பலப்பட்ட கண்ணாடியில் இருக்கிற தெரியுற ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கு. அதான் உள்ளே வந்து பார்வை வந்து கூர்மப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஞானம் கூட கர்மாக்குள்ள அடக்கும். உங்களுக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சிருது, நஷ்டம் நஷ்டமும் இல்லை, லாபம் லாபமும் இல்லை, எண்ணங்களும் ஃபீலிங்களும் உங்களுடைய இது இல்லை. எண்ணம் போர்தான் காத்துக்கிட்டு இருக்கணும். தூங்கினா தான் சுகம் பெற முடியும். இந்த வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க அப்படின்றது நம்மளுடைய இப்போ பண்ணிட்டு இருக்கிற அஷ்ட ஐஸ்வர்ய வாழ்வியல் ஜீவன் முக்தி விஞ்ஞானம்ன்றதுக்கு வந்து மிக மிக அப்படியே கைகோர்த்து கொண்டு செல்லும்படியாக இருக்கின்றது. அதுக்கு ஒரு ஸ்லைடு போட்டேன், இன்சிடென்டலி ஒரு கேள்வியும் வந்திருக்கு, அது ரெண்டுத்தையும் அந்த ஸ்லைடில் வச்சுருக்கேன். அந்த பிளாக் வட்டம் இந்த சைடில், இதோ இதை சொல்கிறேன், இந்த பிளாக் வட்டம் வந்து பெரிய ஆன்ம பொருள். இப்போ நீங்கள் உள்ளே வந்து உங்களுடைய உடலான அன்னமய கோஷத்தை கண்களை மூடின உடனே உள்ளே இருக்க போகுது இருட்டு. அந்த இருட்டு ஆன்ம பொருளை, ஆனால் அங்கே நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீங்க உடம்பா, அதுதான் உங்கள் பிரச்சனை. ஞானியர்களுக்கெல்லாம் உள்ள கண்ணை மூண்டாலும் சரி, கண்ணை திறந்துருந்தாலும் சரி, இந்த உடம்பு விட்டு நகர்ந்து இருப்பாங்க. இந்த மாதிரி இருட்டு மாதிரி இருக்குது, ஆனால் இருட்டு கிடையாது. இருட்டையும் ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்குல்ல உள்ள, அதுதான் ஆன்ம பொருள். கண்ணை திறந்த உடனே உங்களுக்கு சுவிட்ச் போட்ட மாதிரி ஆகிடுது, உங்களை வந்து பார்க்குற வரான்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இன்ஸ்டண்ட்டில் என்ன பண்ணுறீங்க, கண்ணு திறக்கப்பட்ட உடனே நீங்கள் உலகத்துக்கு வந்தவர் போல் நினைக்கிறீங்க. இந்த மாதிரி நினைவு போகிறதும் நினைவு வர்றதும், கண்ணை திறக்கிறதும் கண்ணை மூடின உடனே காட்சி போகிறதும் இப்படியுமாக, இது வந்து இல்லைன்னா குறையறிவு, இதெல்லாம் பூரணமான விசாரம் இல்லாததுனால வந்த குழப்ப அறிவு, ஒன்றை ஒன்றாக நினைக்கும் அறிவு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சதா வந்து இந்த பிரபஞ்சத்தையே வியாபிச்சு இருப்பது இந்த ஆன்ம பொருள். அதில் அவர் கொடுத்த வார்த்தையை போட்டிருக்கேன், வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிகள். எப்படி அவர் வேகத்தை கெடுக்கிறார், உள்பார்வையை கூர்மப்படுத்துறார், உள்பார்வையை விதைக்கிறார், உள்ள உங்களுக்கு ஃபஸ்ட்டு தாபத்தை கொண்டு வரார். இனி வந்து நான் ஒரு நிமிஷம் வந்து இந்த தாபம் இல்லாமல், உள் விசார பார்வை இல்லாமல் நான் வாழ மாட்டேன், சதா உள்ளே சரணடைவேன்ற மாதிரி பார்க்க வைக்கிறார். அதுதான் வந்து வேகம் கெடுக்கப்படுகிறது. என்ன வேகம், எல்லாம் என்ன வேகம், உணர்ச்சி வேகம். அதனால தானே உடம்பு பதறுது, ஆழ்ந்த உறக்கத்தில் தானே பதட்டம் இருக்கா, எல்லாம் தூங்கிட்ட பிறகு பதட்டம் இருக்கா, பிறந்தவனே இல்லைல்ல. ஸோ பிறப்பு இறப்பே வந்து ஒரு நம்மளுடைய அறியாமையினால் ஏற்பட்ட ஒரு பொய்த்திரை. சினிமா வந்து பின்னாடி ப்ரொஜெக்டர்லேருந்து தியேட்டரில் வந்து எதிர்க்க இருக்கிற ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்கு நம்மளுக்கு தெரியும்ல, அதை போல் நம்மக்கிட்ட வந்து எல்லாம் வந்து பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு உள்ள. அந்த பிரதிபலிப்புகள்லாம் வந்து அவன் வந்து மிரண்டு போயிட மாட்டான். யார், உள்பார்வையை வச்சிட்ருக்கான். சாமர்த்தியமாக என்ன பண்ணுவான், எப்பேற்பட்ட காட்சி வந்தாலும், எப்பேற்பட்ட எண்ணம் வந்தாலும், என்ன நல்லதுன்னு சொன்னாலும், என்ன சந்தோஷம்னு சொன்னாலும், என்ன துக்கம்னு சொன்னாலும், அதுக்கெல்லாம் மாட்டவே மாட்டான். அந்த அர்த்தத்துக்கெல்லாம் கூட தன்னை வந்து ஆட்படுத்திக்க மாட்டான். அப்படி வந்து அவன் வந்து எல்லாம் உடனே 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 அதுக்கு பின்னாடி போய் நிற்பான், கடந்து கடந்து நிற்பான். அதாவது இந்த உள்கடத்தல், உள்பார்வ மூலமாக தான் உள்கடக்க முடியும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வட்டம் ஆல்ரெடி வந்து ஆன்ம பொருள், அதுக்குள்ள ஒரு தனி நான் வந்து பிரியது தான் இந்த மனித முகத்தை போட்டிருக்கேன். அவர் வந்து அச்சலம் மௌனமாக, அவர் உள்ளேயும் அதுதான் பிரதிபலிக்கிறது. நம்மளுக்கு இது தெரியல, இதை வந்து உணர்ந்தவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறாரு, நீயே பெரிய ஆன்ம பொருளை மூழ்கி கிடக்க, அது நீ இன்ஸ்டால்மெண்ட்ல அதை விட்டு விட்டு விட்டுட்டு வெளில வந்துட்டு வெயில் அலைஞ்சிட்டு அலைஞ்சிட்டு திருப்பி போகிற, அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வழிமுறையும் சொல்லி கொடுத்து, வாழ்ந்தும் காமிச்சு, சத்தியத்தை மெய்ப்பொருளை பரம்பொருளை நாமே உள்கடந்த அந்த கடவுள் அப்படின்றத காமிக்கிறார். அதில் ஐக்கியமாயிடுவோம், அதில் கலக்கிறதுக்கு அஞ்சக்கூடாது, அதில் கரையிறதுக்கு அஞ்சக்கூடாது. போனது போனதாக இருக்கும், எண்ண ஓட்டங்கள் போனது போனதாக இருக்கும், எண்ணுபவன் போனது போனதாக இருக்கும். ஐயோ நான் இதெல்லாம் விட்டுட்டேன்னா என்னோடய கடன் திரும்பி வராதுன்னா, எது வரணுமோ அதெல்லாம் கரெக்டாக வரும், எது போகணுமோ அதெல்லாம் கரெக்டாக போயிடும். மொத்தத்தில் போக்கு வரவும் நடக்கிறது எல்லாமே ஒரு நனவு நிலைன்ற ஒரு தனி சினிமா காட்சி, அது நான் பிடிச்சி போட்ட படம், சினிமா படம். அந்த சினிமா படத்தில் உலகத்தையும் நம்ம கனவு போல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வெளியிலையும் கனவு உள்ளேயும் கனவுங்க, பிரபஞ்சமும் சேர்த்து அந்த கண்ணாடி தெரியல. ஒரு கண்ணாடி போட்டு நேற்று காமிச்சு இல்லைங்களா, ஒரு கண்ணாடிக்குள்ள ஒரு பையனுடைய முகம் எத்தனை விதமாக எல்லா இடத்துலையும் பிரதிபலித்து கொண்டு, அந்த மாதிரி
நமக்குள்ள பிரபஞ்சமும் பிரதிபலிக்கிறது, நாமும் பிரதிபலிக்கிறோம், ஆசாபாசங்கள் பிரதிபலிக்கின்றன. எல்லாம் சத்தியம் போல இருக்கு. அவைகளாக இருப்பவனுக்கு அது சத்தியமா தானே இருக்கும். அவைகளாக இருப்பவனை யாருன்ற பார்வை தானே நம்ம இந்த இதெல்லாம் இப்ப ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதையும் நம்ம உட்காந்து பண்ண போறோம், சரிங்களா? இப்ப வந்து இங்க ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு, ஸ்டீஃபன் பிரான்சிஸ். இவர் கேட்டிருக்காரு, நான் ஆபீஸ்க்கெல்லாம் போகும்பொழுது என்னால இந்த உள் பார்வையை வச்சுக்க முடியல, அது வந்து என்னை அப்படியே மறைச்சிடுது. யாரோட கஸ்டமரோட பேசும்பொழுதோ, ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போதோ, ஒரு டிஸ்கஷனில் ஈடுபடும் போதோ, அப்போல்லாம் நான் வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்டீஃபனாக மாறிடுறேன், ஸ்டீஃபன் பிரான்சிஸாக மாறி ஒரே அட்வைஸ் எல்லாம் பண்ணிடுறேன், அங்கெல்லாம் இழந்து போயிடுறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் எப்போ வந்தேன்னே தெரியல, எனக்கு எப்போ இழந்தேன்னே தெரியல. ஒரு 2 மணி நேரம் இழந்துடுறேன், அப்புறமா திருப்பி ஞாபகம் வருது. அப்போ வந்து செல்ஃப் என்கொயரி பண்ண முடியல, இந்த உள் பார்வையை வச்சுக்க முடியல. மற்ற சமயத்துலலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னால் பண்ண முடியுது அப்படின்றார். இந்த மற்ற டைம்லலாம் அவரால் ஏன் பண்ண முடியுதுன்னா, அங்கெல்லாம் அவர் வந்து பிரியவே இல்லை. சகஜமாக வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது அவரோட பார்வையாலேயே இருக்க முடியல, பார்வையோடு இருக்க முடியுது. ஒரே பார்வை தான் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன வருது? ஒரு செய்ய வேண்டிய காரியம் வருது. காரியத்தை செய்யும்பொழுது நீங்கள் எப்படி போயிடுவீங்க, அந்த பார்வை எப்படி போயிடும்? செய்யுங்க, கை கால் செய்ய போகுது. புத்தி மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புத்தி வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கீபோர்டு மாதிரி அது. அது செட் பேட்டர்னை வச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொருத்தர் பண்ணுற விதம் அவங்கவுங்களுக்கு செட்டாக இருக்கு. ரோல்ஸை கூட அவங்க பிரயோகிக்கிற விதம், வாழற விதம்லாம் அப்படியே செட்டாக இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். அப்படி தான் இருக்கீங்க. இப்போ வந்து நான் இது ஸ்க்ரீனை விட்டு போயிடுறேன். ஸோ இங்கே ஸ்டீஃபன் சொல்கிறார் வந்து, நான் வந்து யார் கூடயாவது பிஸ்னஸ் பண்ணும்போது இது பண்ணும்போது அப்போ ஸ்டீஃபன் வேண்டியதாக இருக்குது, அப்போ என்னால் இந்த இது உரிமித்து பார்க்க முடியல. உள்ள பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறேன், பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்ரதா பண்ணிக்கிட்டே இருங்க. இருக்குது ஒத்தர் தாங்க. ஒன்று உங்கள் முன்னாடி தாட்டு திங்கராக வந்து நிற்கும். திங்கரும் தாட்டும் வேறு இல்லை, ஃபீலரும் ஃபீலிங்கும் வேறு இல்லை. இது ரெண்டு பேர் தான் அகந்தைன்னு பேர். ஏன்னா அது டைட்டாக உடம்பு பூரா உங்களோட வேக்கிங் ஸ்டேட்டு அதுதான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கு. உலகத்தையும் சேர்த்து பலப்பட்ட கண்ணாடியில் இருக்கிற தெரிகிற ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கு. அதை கண்டு நம்ம மிரண்டிடக்கூடாது, அங்கே தான் உரம் விடும். எந்த எண்ணம் வந்தால் அதை சொன்னேன், நஷ்டம் வந்தாலும் 50,000 ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு, இதை எப்படி சரி கட்ட போகிறேனோ, இன்னும் 3 மாதம் ஆகிடுமே இதுலேருந்து வரத்துக்கு அப்படின்னு இருந்தால் கூட அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் போடாதீங்க. சர சர சரன்னு ஒவ்வொருத்தரும் அந்த கவலைப்படுறவன் வர ஒவ்வொருத்தரையும் அப்படியே வந்து கூர்மையாக பாருங்கள். அதான் உள்ளே வந்து பார்வை வந்து கூர்மப்பட்டுக்கிட்டே இருக்கணும். முதல்ல கொஞ்சம் முயற்சி வேணும், அவ்வளவுதான். அப்புறம் ரொம்ப வரவே வராது, லாபம் வரும். உள்ள மகிழறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். என்ன நான் பொய்யன், முன்னாடி 50,000 ரூபாய் லாபம் வந்ததுக்கு குதிச்சு பாட்டி வச்சவன் சில காலம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உள்ள வந்து தனியாக எந்த திங்கரும் இல்லை, எந்த ஃபீலரும் இல்லை, எந்த லாபம் அடைந்தவனும் இல்லை, எந்த நஷ்டம் அடைந்தவனும் இல்லை, எந்த நல்லவனும் இல்லை, எந்த உலகம் சொல்கிற கெட்டவனும் இல்லை, படித்தவனும் இல்லை, பாமரனும் இல்லை, இப்படின்னெல்லாம் வந்து எல்லா ஏரியாவையும் ஃபுல்லாக கடந்துருவோம். அதுதானங்க உள்கடை. உள் திரும்புதல் வந்து எதுக்கு வந்திருக்கோம், உள்ள எதுக்கு திரும்புங்க? வெளில ஒன்றுமே இல்லை, வெளியில் ஒன்றும் கிடையாது. வாழ்வு, சாவு, ஞானம், அஞ்ஞானம் எல்லாமே உள்ளேந்து வர பலப்பட்ட கண்ணாடி தான். ஞானம் கூட கர்மாக்குள்ள அடக்கும், ஆனால் ஞானம் எப்பேற்பட்டது, இனிமே கர்த்தாவே இல்லாத அளவுக்கு அதை அந்த இடத்த தகிச்சு எரிச்சுட்டு பரம்பொருளாவே நம்மளை ஆக்கிட்டு விடும். அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதாவது என்ன, நான் பெரிய மகத்தான லாபம் கிடைச்சாலும் நம்மளுக்கு தெரியும் இந்த எண்ணத்துக்காக கிடைச்சது. எண்ணம் எப்படி லாபத்தை வந்து ருசிக்கும், அதுக்கு சுயறிவு கிடையாது. எண்ணுபவனுக்கும் சுயறிவு கிடையாது. எண்ணுபவன் வந்து எண்ணத்தினால வந்தவன் தானே. எண்ணுபவன்றவனா இந்த உடம்போட சேர்த்து நம்ம எண்ணுபவனா மாத்தினோம், ஆனால் அங்கே இருந்தது எண்ணம் தானே, அது வாசனை ரூபமா இருந்தது. அந்த எண்ணம் வாசனை எண்ணத்துக்கு போய் என்ன சந்தோஷம், 1 லட்சம் ரூபாய் லாபத்தில், 1 லட்சம் ரூபாய் நஷ்டத்தில் என்ன துக்கம் அப்படின்னு அதெல்லாம் அந்த உணர்ச்சிகள் எல்லாம் கிளியராக கடக்கிறோம். உடம்பை கடக்கிறோம், உடம்பா இருக்கிற திங்கர் அங்கே இல்லை, என்னுடைய சொரூபம் மௌனம் தானேன்னு சொல்லும் பொழுதே உடம்பா இருக்கிறவன் மௌனமா இல்லாது. உடம்பை கடந்த மௌனம், மனத்தை கடந்த மௌனம், எண்ணங்களை கடந்த, எண்ணங்கள் உதிக்காத தருணம் எங்க இருந்தது, ஆழ்ந்த வர்க்கத்துல இல்ல, அந்த மௌனம் இங்க வருது. ஃபீலிங் எல்லாம் ஆழ்ந்த வர்க்கத்துல இல்லாத ஒரு அச்சலம் இருந்தது இல்ல, அது இங்க வருது. இப்போ நீங்க பண்ண போற
அந்த உள் பார்வை விசார பார்வையை நீங்க உள்ள வைக்கும் பொழுது அஷ்ட ஐஸ்வர்ய வாழ்வு அல்ல, ஜீவன் முக்தி விஞ்ஞானத்தில் இதெல்லாம் உறுதியா இருங்க, ஒரு குழப்பம் கிடையாது. அங்க உட்காந்து பண்றீங்க, காத்தால ஒரு அரை மணி நேரம் டு ஒரு மணி நேரம் உட்காந்து பண்ணுங்க சொல்றேன், நைட்டும் அதே மாதிரி படுத்துக்கு முன்னாடி பண்ணுங்க சொல்றேன். மத்தபடி ஒரு ரோல்ல குறைஞ்சிக்கவே வேண்டாம். உங்ககிட்ட நல்லவனும் விழுந்துருவாங்க, லாபம் அடைஞ்சவனும் இருக்க மாட்டாங்க, கெட்டவனும் விழுந்துருவான், நஷ்டம் அடைந்தவனும் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டான். ஆனா மௌனம்ன்ற சொரூபம் வந்து அதுல கிடைக்கிற கான்பிடன்ஸ் வேற. அது மூலமாக குடும்பத்தை, தொழிலை, சமுதாயத்தை எல்லாவரையும் அரவணைத்து செல்லும் அந்த உரம் வரும். எந்த நஷ்டத்துக்கும் விழுந்துட மாட்டோம், எந்த லாபத்துக்கும் மகிழ்ந்துட மாட்டோம். கீழே வேலை பண்றவங்களாம் அரவணைச்சுக்கிட்டு போவோம், குடும்பத்தை எல்லாம் விட்டு கொடுக்காம அரவணைச்சுக்கிட்டு போவோம். ஏன்னா எல்லாரும் இந்த விஞ்ஞானம் எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியல, அதனால அவங்க எல்லாம் கண்டிப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் லாஸ் என்ன, உங்களுக்கு வந்து முன்னாடி அறியாமையில இருந்தப்ப அது 2 மாசம் ஆகுமே இந்த லாஸ்ல இருந்து நம்ம மீள்றதுக்குன்னா அவங்களுக்கு 2 வருஷம் ஆகும். அப்பவே உங்களுக்கு இப்ப விஷயம் தெரிஞ்சிருது, நஷ்டம் நஷ்டமும் இல்லை, லாபம் லாபமும் இல்லை, எல்லாம் பாஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா நான் உள்கடந்த அந்த பொருளாகவே இருந்து இதை அட்டன் பண்ணிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கூட நான் போட மாட்டேன் அப்படின்னு நீங்க வாழ ஆரம்பித்து விட்டீர்கள். அப்போ நீங்க தானே உறுதி கொடுக்கணும், அவங்க கலங்கி தானே நிற்பாங்க. அப்ப அந்த பக்குவமும் உங்களுக்கு வந்துருமே. உங்ககிட்ட நல்லவன்றதும் இல்லை, பொய்யன்றதும் கெட்டவன்றதும் இல்லை, லாபம் அடைந்தவன்றதும் இல்லை, துக்கம் அடைந்தவன்றதும் இல்லை, சுகமடைந்தவன்றதும் இல்லை, அப்படின்னு எல்லாமே இல்லை இல்லைன்னு கடக்கறீங்க, தள்ளல. முன்னாடி ரெண்டுத்தையும் சஃபர் பண்ணவங்க, நஷ்டம் வந்தா தோண்டு போயிடுவாங்க, அது அழுந்த பதிஞ்சிட்டு இருக்கும், அந்த நஷ்டம் திருப்பி வந்துடக்கூடாதுன்னு பயப்படுவோம், லாபம் அடைஞ்சா அந்த லாபம் திரும்பி வரணும்னு ஏங்கும் நான், அதுக்கோசரம் வேகம் கொண்டு உழைக்கும். அப்ப அது அடுத்த தடவை லாபம் வராது, நஷ்டம் வரும், உடனே துவளம், இதுவும் அதுவும் அதுவும் இதுவும் டாசான் பண்ணி பண்ணி நிறைய நான்களை பலப்படுத்தி, நான்கள் திருப்பி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இன்னும் பலப்படுத்திக்கிட்டு, ஏன் ஆப்போ செஞ்ச குரங்கு மாதிரி கையை விடணும்னு தெரியாது, போய் மாட்டிக்கும் அந்த குடுவைக்குள்ள, குரங்கு பிடிக்கிறவங்கிட்ட போய் மாட்டிக்கும். அதே போல நம்ம மரணத்துக்கு மாட்டிக்கிறோம், கிடைச்சிருக்கிற இந்த உடல் வாய்ப்பை கோட்டை விட்டுட்டு இன்ப துன்பங்களையும் லாப நஷ்டங்களையும் மேன்மை கிழமைகளையும் அறிவு அறியாமைகளையும் பிறந்தவன் இறந்தவன் கூட இதுல ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் போருமா? பிறந்தவனே ரிஜிஸ்ட்ரேஷன்னா நீங்க இப்ப கேமரால உட்காந்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க, உண்மையா அங்க ஆளே இல்லைங்க, விசாரிக்காதனால எல்லாம் திட தடமா நம்ம இருக்கோங்க. இதை வந்து உணர்ந்தவன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காருங்க, பிறந்தவனே இல்லப்பா தூக்கத்துல, அதுக்கு என்ன சாதகம் பண்ண நீ, அங்க பிறந்தவனா கூட பிறவி அறுத்தவனா இருக்காங்க, ஏன்னா அவனுக்கு பிறவியே இல்லாதனால இறப்பு கிடையாது, அங்க அங்க என்ன சாதகம் பண்ண, அதுதான் மோட்ச நிலை. இப்ப நான் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், ஆக்சுவலா சாகாமல் சாகிற விதத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாகாமல் சாகணும்னா என்ன அர்த்தம், மௌனத்துக்கும் அச்சலத்துக்கும் சாகாம இருக்கணும். எதுக்கு சாகணும், எண்ணங்களுக்கும் ஃபீலிங்க்கும் சாகணும். எண்ணங்களும் ஃபீலிங்களும் உங்களுடைய இது இல்லை, எண்ணங்கள் வந்து சுரூபம் இல்லை, மௌனம் தான் சுரூபம். மௌனத்துக்கு சாகாம இருக்கணும், அதுக்கு அலர்ட்டா பார்த்துக்கிட்டு இருக்கணும், எண்ணம் போறதான்னு காத்துக்கிட்டு இருக்கணும். எண்ணம் யாருக்குன்னு பார்த்தா போயிடும், அந்த கலையை ஜெயிச்சிட்டீங்க, சாகாமல் சாகும் கலை வந்துடுச்சு, தூங்காமல் தூங்கும் சுகம் வந்துடுச்சு. அதே போலதான் அச்சலம், உணர்ச்சி வசப்பட்டு உடம்ப பத பதைக்க வைக்கிற அந்த ஃபீலிங் இருந்ததுன்னா, நஷ்ட உணர்ச்சி இருந்ததுன்னா, பதற்றம் இருந்ததுன்னா, இதுவா அவன் சொரூபம். தூங்கும் போது அச்சலமா இருந்தியே, சகஜமான அச்சலமாக இருந்தாயே அப்படின்னு ஒரு பார்வை. அப்ப என்ன, அச்சலத்துக்கு சாகாமல் முடிச்சுக்கிறீங்க, தூங்காம இருக்கீங்க, அதுக்கு அதுக்கு தூங்காம இருக்கீங்க, அச்சலத்துக்கு தூங்காம இருக்கீங்க, அந்த நஷ்டத்துக்கு, நஷ்டன்ற பொய் உணர்ச்சிக்கு, அதனால அந்த பதற்றத்துக்கு, உடம்புக்கே தூங்கிடுறீங்க. உடம்புக்கு தூங்கி அதாவது உள்ளுக்குள்ள மிழித்திருந்து பேரறிவுக்கும் பேருணர்வுக்கும் பேரறுப்புக்கும் விழித்திருந்து பொய் பொய் இருப்புக்கும், பொய் இருப்புன்னா பொய் உயிர் இருப்புக்கும், பொய் உடல் இருப்புக்கும், பொய் அறிவுக்கும், சுட்டறிவுக்கும், புத்தி அறிவுக்கும், மன அறிவுக்கும், இதுக்கெல்லாம் வந்து தூங்கி தூங்கினாதான் சுகம் பெற முடியும். தூங்குதல் சொல்லலாம், சாதல்னு கூட சொல்லலாம், ரெண்டுமே ஒண்ணுதான் இங்க. ஏன்னா தூக்கத்திலையும் நீங்க பிறந்தவர்களே இல்லை, அதனாலதான் இது சாவாமல் சாவும் கலைன்னு சொல்லலாம், தூங்காமல் தூங்கும் கலைன்னு சொல்லலாம். என்ன பேர் கொடுத்தா என்னங்க, பிராக்டிக்கல் இவ்வளவுதான். ஓகேவா, பண்ண ஆரம்பிக்கிறீங்களா?